சிம்மறிவரே கழுமரம்
கவிதை தாய் வடிவில் தலை நிமிர்ந்தது வறண்ட நிலத்திற்கு வான்மாரியாய் வந்தார் மாமரி லட்சிய தாகம் கொண்ட மகனுக்கு இரக்கத்தின் தீர்த்தமானார் நான்காம் நிலையில் அன்னையை காண்கின்றார் இயேசு போராட்ட களம் கண்ட இறை மைந்தனை பாராட்ட வலம் வந்தார் மரியன்னையே போராட்ட களம் கண்ட இறை மைந்தனை பாராட்ட வலம் வந்தார் மரியன்னையே செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறி வசீகரிக்கும் வாய்மொழிகள் காயங்களுக்கு மருந்தாகுமா வழியோரத்து தோழமை தோள்களுக்கு ஓய்வு தந்தது வரலாறு இனிமேல் உதவி என்ற சொல்லை சீமோன் என்றே உச்சரிக்க ஐந்தாம் நிலையில் இயேசுவுக்கு தோள் கொடுக்கும் சீமோ துயர் வேளை தோள் துணை செய்திட்டான் சீமோனும் வரலாற்றில் இடம் தேர்ந்திட்டான் உயர் வேளை தோள் தந்து துணை செய்திட்டான் சீமோனும் வரலாற்றில் இடம் தேர்ந்திட்டான் செம்மறிவரே செம்மறிவரே இரக்கமும் துணிச்சலும் கூட்டணி சேர்ந்து களம் வந்தது வெரோனிக்கா என்னும் வேங்கை வேர்வையை துடைத்தது மரபுகள் உடைந்து மானுடம் நிமிர்ந்தது ஆறாம் நிலையில் இயேசுவின் முகத்தை வெரோனிக்கா துடைக்கிறார் கண்ணீரும் சென்னீரும் முகம் நிறைத்திட துணிவோடு துடைக்கின்றார் நல்ல ரோனிக்கா கண்ணீரும் சென்னீரும் முகம் நிறைத்திட துணிவோடு துடைக்கின்றார் நல்ல ரோனிக்கா செம்மறிவரே செம்மறிவரே கழுமரம் ஏறும் செம்மறிவரே போராட்டக்களம் பூக்களால் அமைவதில்லை போராளியின் கால்களோ கற்பார்
தள்ளாட்டம் தீரருக்கு தற்காலிக தேக்கந்தான். ஏழாம் நிலையில் மீண்டும் விழுகிறாரே. பாரங்கள் எனச் சூழ்ந்ததான் பாதங்கள் பழுதாகி தரை சாகின்றான். பாவங்கள் பாரங்கள் எனச் சூழ்ந்ததான் பாதங்கள் பழுதாகி தரை சாகின்றான். பண்பாளர்களை பலவீனப்படுத்த
விஷமிகளின் முயற்சி பத்தாம் நிலையில் பாதகர்கள் பறித்திட்டார் இயேசுவின் நாடைகளை உடல் மூடி மறைக்கின்ற நூலாடையை இழிமாந்தர் களைந்திட்டார் கல் நெஞ்சுடனே உடல் மூடி மறைக்கின்ற நூலாடையை இழிமாந்தர் களைந்திட்டார் கல் வன்முறை வாழும் முறை ஆகிடுமா கோளைகளே ஆணிகளை விட கூர்மையானது போராளியின் கொள்கை உடல் தசையை துளைக்கலாம் மனவிசையை அசைக்க இயலுமா பதினோராம் நிலையில் ஆணிகளால் அறையப்படுகிறார் இயேசு குணம் நல் குணசீலன் கூடும் மாணியா அறையுண்ட அநியாயம் அரங்கேறுதே குணம் நல்கும் குணசீலன் கூடும் மாணியா அறையுண்ட அநியாயம் அரங்கேறு சாவு சரித்திரத்தை சரித்திட முடியுமா லட்சியவாதிக்கு என்றுமே மரணம் இல்லை உடலை கொல்லும் கொலையாளிகளே ஆன்மாவை அசைத்திடுவீரா பன்னிரண்டாம் நிலையில் இயேசுயிர் துறக்கிறார் உரு தந்து உயிர் காக்கும் நல்ல ஆயனை ஆடுகளே கொலை செய்து பழி சுமந்தனவே சுமந்தனவே செம்மறிவரே செம்மறிவரே கழமரம் ஏறும் செம்மறிவரே மானுடம் குடியிருக்கும் திருக்கோவில் தான் அன்னை ஏழுலகிலும் எழில்மிகு இடம் அவள் பூமடிதான் தாயின் தாலாட்டு இருமுறை கிடைத்த யோகம் இயேசுவுக்கு பதிமூன்றாம் நிலையில்
மகனின் உடலை மடியில் சுமக்கும் மரியா. தலையாட்டும் தவமைந்தனின் திருச்சடலம் மடி தாங்கும் வலி தாங்கினான். தாலாட்டில் தலையாட்டும் தவமைந்தனின் திருச்சடலம் மடி தாங்கும் வலி தாங்கினான். கல்லறைகள் மனிதருக்கு வழியனுப்பும் மேடைகள், சமத்துவம் இங்கேதான் தலை சாய்த்து படுத்திருக்கிறது. நிரந்தரமில்லை என்பதாலோ இது கூட இரவலானது. பதினான்காம் நிலையில் இயேசுவின் உடல் கல்லறையில். உனக்கென்று உடமை என எதை சேர்த்தாய் நீ அடுத்தவரின் கல்லறையில் கண்மூடினாய். உனக்கென்று உடமை என எதை சேர்த்தாய் நீ அடுத்தவரின் கல்லறையில் கண்மூடினார். செம்மறிவரே கழமரம் ஏறும் செம்மறிவரே. செம்மறிவரே செம்மறிவரே கழமரம் ஏறும் செம்மறிவரே.